அந்த ரெண்டு ஒலிகளை, ரெண்டு ஸ்ருதி ஒலிகளை நாங்கள் கேட்கிற போது அவை ரெண்டும் வேற வேற தான், ஒன்று அல்ல. ரெண்டு எங்கட காது ஆரம்ப நிலையில ஸ்ருதி, அதாவது இசை கற்கின்ற ஆரம்ப நிலையிலே அந்த ஸ்ருதிகளை வேறு பிரித்து ரெண்டும் வேறதான் ஒன்றல்ல என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், பலருக்கு அது இயற்கை ஞானமாக, அதாவது பிறக்கும் போதே முற்புறவிகளிலே அல்லது மூதாதையர்களிடமிருந்து அந்த ஞானமாக அது வந்திருக்கும். ஆனால் இந்த பிறவியில் அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது திறமையாக நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பிறவியில அது எங்களுக்கு இல்லை, போன பிறவியில இருந்து வேற இல்லை என்று தெரிஞ்சா அதுக்கு பிறகு நாங்கள் அதை அடையிறதுக்கான முயற்சிகளிலே பயிற்சிகளிலே ஈடுபடுவோம். ஏற்கனவே ஞானத்தின் விளைவாக முன்பிறவிலிருந்து எங்களுக்கு அது கிடைத்திருந்தால் எங்களுக்கு இலகுவாக அதை ரெண்டு ஒலிகளை வேறுபடுத்தி அறிய முடியுது, ரெண்டு ஸ்ருதி ஒலிகளை. ஏன் அடிக்கடி நான் ஸ்ருதி ஒலிகளை என்று சொல்றேன்டா, ரெண்டு வேற சத்தங்களை நான் சொல்ல வர இல்லைன்னு சொல்றேன். அதாவது வயலின் சத்தத்தையும் வீணின்ற சத்தத்தையும் ரெண்டின் ஒலிகளையும் பற்றி நான் பேசவில்லை என்றதுக்காகத்தான் ரெண்டு ஸ்ருதி ஒலிகள். அப்ப அப்படியான ரெண்டு ஒலிகளை வேறுபடுத்த நாங்கள் பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி பயிற்சிகளை மேற்கொள்ற போதும் பல படிநிலைகள் உண்டு. அப்ப எங்கட காதுக்கு மிகவும் சுகமானது எது என்று கேட்டா, ஒவ்வொருவருக்கும் அவர்களினுடைய கதைக்கின்ற பேசுகின்ற குரல் எல்லை, அந்த எல்லைக்குள்ள இருக்கின்ற ரெண்டு சத்தங்கள் இவைதான் மிகவும் இலகுவானவை. அது மட்டுமா, ரெண்டு ஒலிகளும் ஒரே வாத்தியத்தில் இருந்து ஒரே ஏதுவில் இருந்து உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதாவது ஒரே குரலில் இருந்து அல்லது ஒரு வாத்தியத்தில், ஒரே வாத்தியத்தில் இருந்து அல்லது ஒரே மேசையின் ரெண்டு இடங்கள்ல தட்டுறது எப்படியோ, அது வாத்தியமா தான் இருக்கணும் இல்லை, ஆனா ரெண்டு வேற வேற ஸ்ருதிகள் அங்க உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒரே வகையான சத்தமாக, அது ஒரே வகையான ஏதுவில் இருந்து உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டாவது, அது மிக சுலபமாக எங்களுக்கு இருக்கணும் என்றால், அது ஒன்றுக்கொன்று மிகவும் கிட்ட இருக்கிறதாக இருக்கக்கூடாது, மிகவும் கிட்ட இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அப்ப மிகவும் கிட்டன்னா இப்ப படிக்கிற பிள்ளைக்கு விளங்கும், ஆரம்பத்தில் இருக்கிற பிள்ளைக்குன்னா விளங்காது, அதுக்கு கைட் பண்ற டீச்சருக்கு தான் அது விளங்கும். அப்ப மிகவும் கிட்ட இருக்கக்கூடாண்டா என்ன, ரீம் இப்படி ரெண்டு ஒலிய கேட்டா, இப்ப சாரி என்று நான் சொன்னபடியா அது சா இது ரீ ரெண்டும் போறேன் தெரியுது தானே அப்படி என்னவீங்க. ஆனா இது ஒரு ஒலி, இது இன்னொரு ஒலி, ரெண்டும் வேறையா அல்லது உண்டா? முதலாவது ஸ்டெடியா இருந்தது, ரெண்டாவது நடுங்கினது, ஆனால் அப்படின்னால ரெண்டும் வேற அப்படி என்று நினைப்பீங்கள். அதற்கு இருக்கல, இப்ப நடுங்காமலே ரெண்டையும் பாடினால், நடுங்கிறதுன்றது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல அதுக்கு பேர் நடுங்கிறது, ஆனால் இது கமக்கம், கர்நாடிக் மியூசிக்ல அது அசைவு என்று சொல்லுவார்கள். ரைட் ரைட், அந்த கமக்கம் இல்லாம ரெண்டு ஒலியே இப்படி சுருதி நிலைகளிலே பக்கத்துல பக்கத்துல இருப்பதை இலகுவாக ஒரு ஆரம்ப நிலை மாணவனால இனங்காணவே முடியாது, ரெண்டும் ஒன்று மாதிரியே தெரியும், அதுக்கு பேர் தான் கன்ஃபியூஷன். இப்ப பாத்தீங்கன்னா மாயாமாளவகோளில ராகத்துல, மாயாமாளவகோளை ராகத்துல ஸ்வர வரிசை ஸ்வராவளியில தான் ஆரம்பிக்கிறோம் ட்ரெடிஷனலா இசை பயிற்சியை. ட்ரெடிஷனலான்னு சொன்னா 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, அதுக்கு முன்னுக்கு இசை பயிற்சி அவ்வாறு இருக்கவில்லை, அது வேற. அப்ப 18ஆம் நூற்றாண்டுல மேலை தேச இசையின் பாதிப்பினால நாங்கள் உருவாக்கிய இந்த ட்ரெடிஷனல் மியூசிக் டீச்சிங் ஸ்ட்ரக்சர்ல இப்படித்தான் செய்கிறோம். அப்ப இது ட்ரெடிஷனலோ ஒன்று பார்த்தா உண்மையில் அதுவும் இல்லை, ஏன் 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னுக்கு அப்படி இருக்கவில்லை.